மொமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே பல நாட்களாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எஸ், த மோஸ்ட் வாண்டட் டிரெக்டரான லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் த மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டிரெக்டரான அலையோட மியூசிக்கில் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோவான நம்ம தளபதியோட மாசான ஆக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற லியூ மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஐ திங்க் கண்டிப்பாக ஃபியூ மினிட்ஸ்க்கு இன்டர்நெட் ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ வெறித்தனமாக லியோ ட்ரைலரை நம்ம எல்லாருமே ரிப்பீட் மோடில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தளபதி என்ட்ரி சும்மா செதறதுன்னே சொல்லலாம். ட்ரைலர் ஓப்பன் பண்ணதுமே நம்ம தளபதியோட வாய்ஸ் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு கூஸ்பம் அப்படியே தெரிக்குது. படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ இன்டென்ஸா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லோகி பாய் டிசைன் பண்ணிருக்கிறாரு. சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் சத்தியமா இப்படி ஒரு மொரட்டு சம்பவமா இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். தாஸ் பிரதர்ஸ் பட்டியை கிளப்பிட்டு இருக்காங்க, அணி பிஜிஎம் சதற விட்டு மொத்தத்துல ஒரு ஃபுல் மீல் நமக்கு ட்ரீட்டா கிடைக்க போகுது. அதோட ஒரு பிட் ஆஃப் டேஸ்ட்டை மட்டும் இப்போ நமக்கு கொடுத்து பயங்கரமா அப்படைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இனிமே நடக்க போறது எல்லாமே தரமான சம்பவம் மட்டும்தான். இந்த மொமெண்ட் கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸுக்குலாம் ரொம்பவே கிஃப்டடான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸுமே ட்ரைலர் ரிலீஸ்க்கு முன்னாடி வெயிட்டிங் ஃபார் ட்ரைலர் அப்படின்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ட்வீட் போட்டுகிட்டே இருந்தாங்க. தளபதியும் லோகேஷும் தனித்தனியாக படம் பண்ணாலே அது மரண மாசம் இருக்கும் அப்படிங்கும்போது செகண்ட் டைமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுக்க போறாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் மூவி லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புன்னு லியோவோட ரிலீஸ்க்காக உலக மக்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த ட்ரைலர் படத்துக்கான எதிர்பார்ப்பை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். லியோ ரிலீஸ் வரைக்குமே ட்ரைலர் தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்லையும் டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. லியோ தாஸோட என்ட்ரி சும்மா தெரிக்குது பட்டையை கிளப்புது. எதிர்பார்த்ததை விட லோகி பாய் தரமான சம்பவத்தை தான் குக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக லியோ ரிலீஸ் அன்றைக்கு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் பாலிசி எதுவும் இருந்தால் போட்டு வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். உண்மையாகவே தெரிய தீப்பிடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத லியோ ரிலீஸ் அன்றைக்கு தான் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ லியோ ட்ரைலர் பண்ண போகிற சம்பவத்துக்கு யூடியூப்க்கு ஒரு குட்டி ஆர்ஐபியை சொல்லிட்டு இந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.